ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெடில் கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நேத்து வந்து நம்ம ஒருத்தர் வந்து ஒரு 300 டைமண்ட் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ரேண்டமா ஒருத்தர் வந்து 300 டைமண்ட் கொடுத்துருப்போம். நேத்து ஏன் அவருக்கு 300 டைமண்ட் கொடுத்தோம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து முன்னாடி டோர்னமெண்ட்டோட வின்னர். ஆமா, வின்னர். அதனால வந்து அவருக்கு அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய 100 டைமண்டோடு சேர்த்து 200 டைமண்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்து அவருக்கு வந்து நிறைய விஷயத்த வாங்கி கொடுத்துறேன். அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமான அக்கௌண்ட் எடுத்திருக்கோம். இந்த வீரத்தமிழான ஒரு அக்கௌண்ட் எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளோட சேனல் ஆரம்பிச்சிலேருந்து நம்ம கூட இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், நம்மளோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்ட ஒரு ஆள் இவர். இவருக்கு வந்து நம்ம ஒரு 300 டைமண்ட் டாப்அப் பண்ணிக்கிறோம். நம்ம 300 டைமண்ட் போட்டாச்சு. இவருக்கும் என்ன வேணும்னு கேட்டால் எமௌண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எமௌண்ட்டை ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். எப்பயும் போல் அவங்களுக்கு பண்ண மாதிரியே நம்ம வந்து நேராக போய்ட்டு அந்த 99 பார்த்திங்களா, அதை தட்டி தூக்கிடலாம். ஏய், எதாவது போயிட்டு தாங்கடா பார்க்கலாம். ஐயோ ஐயோ, கை தட்டுற அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கை தட்டுற அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. கை தட்டுற அமௌண்ட்டு 9 டைமண்ட் ஒன்று போட்டுடலாமா? ஐயோ, 19 இன்னொன்று போட்டு பார்த்துடலாம். வேலைக்காவது சரி, வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட் தாங்கடா பாவடா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சூப்பர் 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 சூப்பராக கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம ஆளுங்க நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அமௌண்ட் போதும். நீங்கள் ஒரு க்ளோவல் வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் நினைக்கிறேன் க்ளோவல் வாங்கி கொடுத்துலாமா வேணாமா? ஓகே, க்ளோவல் ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏன்டாடி எப்படி தான் நீ நினைக்கலாம், 300 டைமண்ட்ல எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. வேறு வழி இல்லைங்க, நம்மளால 300 இப்போதைக்கு பண்ண முடியும். ஓகே, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டாக எங்களுக்கு அதிகமாக தேவை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதே பண்ண மாட்டேங்க, என்ன பண்ணுது? ஓகே, நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டு அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிப்பாக பேச வேறு லெவலில் பண்ணலாம். ஓகே, நான் ட்ராப்பட் வச்சு ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அவனை மாதிரியே ஒன்றும் வரையலாம். நான் ஒரு ஹிஞ்சான ஒரு குருவி ஒன்று வளர்க்குறேன். அந்த குருவி மாதிரி வளர்க்க வரையதா ஒரு காலு 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 அது வாய் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து அப்படின்னு சொல்லி தலையில் பார்த்தீங்கன்னா கூறு கூட இருக்கும். ஓகே, அட பாருங்க, எதுவுமே தரலையாடா. டிஃபாவடா என்னடா நீங்கள் இப்படி பண்ணீங்களா? டைனோசர் இல்லாமல் டைனோசார் டைனோசர் எத்தனை போட்டு தான் நீ வரைவா அப்படின்னு கேட்டால் இது வித்தியாசம் பண்ணுற தொப்பி போகிற டைனோசர். ஐயோ, என்னடா எதுவுமே கிடைக்கல, 300 போட்டுடலாமா? வெறுப்பாயிட போகிறான் பாவன். ஏன்டா 300 டைமண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து நாசம் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டானா, ரொம்ப கஷ்டமாயிடுமேம்மா. பாடுற பையனுக்கு லக்கு ஒரு க்ளோவால் வந்துருக்குப்பா. க்ளோவால் இன்னோட ஓகே ஓகே சூப்பராக லக்கி காயிடுறீங்களா? லக்கி ரொம்ப லக்கி காயிடா. ஓகே ஓகே, அவங்க செம்ம போயிடுறாங்க. க்ளோவால் சிக்கி ஒரு கட்சி இருக்குது பையனுக்கு. ஓகே, அப்படியே வெளியே போயிட்டு நம்ம டைமண்ட் வேஸ்ட் பண்ணவே வேணாம், கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண வேணாம். நேராக போயிட்டு எமௌண்ட்டில் ஒரு டைமண்ட் போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? அவனுக்கு லக்குன்னு நிஜமே அவன் லக்கு இருக்கா இல்லைன்னு இதெல்லாம் தெரிய போகுது. 20 டைமில் ஒரு எமௌண்ட் கட்சிச்சுன்னா அவனுக்கு லக்கியான பசங்க யாருமே கிடையாது. அடிச்சிச்சு பாடுறோம் அடாப்பாவே, அடிச்சிச்சுடா சூப்பர் லக்கு. சூப்பரான அமௌண்ட் அடிச்சிருக்குது, சூப்பரான அமௌண்ட் நம்ம பையனுக்கு சூப்பரான அமௌண்ட் அடிச்சிருக்கு. ஓகே 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 ஓகே, கலெக்ஷன் என் பக்கத்தில் ஒருத்த உக்காந்துக்கிறான். அவனுக்கு வயிற்று எரிச்சிடு, வயிறு எரியுது அவனுக்கு. காத்தாலேருந்து நம்ம 2-3 பேருக்கு பண்ணின்னு இருக்கோம்ல, எல்லாருக்கும் வேறு லெவலில் கட்சிச்சு. எனக்கு வந்து வயிறு எரிஞ்சு தீஞ்சு போயிடுச்சு, அதனால் எனக்கு வந்து அந்த வழி தெரியல. நிஜமான என் வயிறு எரிஞ்சு தீஞ்சு சாம்பலாக போயிடுச்சு. ஏன்னா வந்து 2000 டைமண்ட் ட்ரை பண்ணி எனக்கு எதுவுமே கிடைக்கலையே. 2000 டைமண்ட் ட்ரை பண்ணி ஒரு சூப்பரான லெஜெண்ட்ரி கூட கிடைக்கல. அந்த பை அது எல்லாருக்கும் கிடச்சிது, நான் பை பண்ணது. ஓகே, பையனுக்கு போட்டுருவோம். சூப்பர் பைய, சூப்பராக 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 நமக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் போடுக்கியா பட்டிக்கு. அங்கே பாரு புலமா எப்படி ஆடுது. புலமா ஒன்று ஆட்டம் போடுமா? புலமா ஒரு ஆட்டம் போடுமா? அட 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 ஆடு 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 அதுதான் அதேதான் 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 பையனுக்கு சூப்பராக கிடச்சிச்சு. இப்போ வந்து க்ளோவால் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோவாலையும் எக்ஸ்ட் பண்ணிடலாம். அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக பண்ண போகிறோம். ஏன்னா வந்து தம்பி நான் நைட்டு பண்ணிடுறேன், நீ காத்தாலேருந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவனு. அதனால் காத்தாலேருந்து பார்த்தானா ஷாக் ஆகிடுவான் போலகுது. இல்லை அவனுக்கு வந்து இப்பயே நான் சொல்கிறேன், ஏன்னா அவனுக்கு வெயிட் பண்ண முடியாது நினைக்கிறேன். ஓகேங்களா, கலெக்ஷனில் போயிட்டு நம்ம க்ளோவால் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோவால் வந்து எக்ஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். க்ளூவால் க்ளூவால் எங்கடா க்ளூவால்? ஓ லாஸ்ட்டில் இருக்குமா? ஓகே ஓகே ஓகே
இதை போய் ஏக்கு பனியாச்சு பண்ணி பண்ணி பண்ணியாச்சு எக்கு பண்ணியாச்சு. ஓகே, அப்புறம் வந்து இன்னும் ஒரு வேலை இருக்குது நம்மளுக்கு, இன்னும் ரெண்டு வேலை கிரேட்ஸ் வந்து இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். கிரேட்ஸ் நிறைய கிரேட்ஸ் இருக்குது. எங்கே போகிறது வேலெட்டில் இருக்கும். வேலெட்டில் இருக்கிற கிரேட்ஸை வந்து என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறோம். போர்டு ஃபைவ், ஆனால் இதில் கண்டிப்பாக ஒன்றே ஒன்று கூட பர்மிட் கிடைக்காது. நான் அடித்து சொல்லுவேன்ப்பா, கண்டிப்பாக ஒன்றே ஒன்று கூட பர்மிட் கிடைக்காது. நான் இது எக்கச்சக்கமான கிரேட்ஸ் எல்லாருக்கும் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, எனக்கு தான் அடிக்க மாட்டேங்குது சனியை முடிச்ச லக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்களுக்கும் லக் அடிக்க மாட்டேங்குது. ஆனால் உண்மையாகவே நான் என் வயிறு இங்கே தீஞ்சு போச்சுங்க, தீஞ்சு போய் எரிஞ்சு போய் சாம்பலாக போய் வயிறே இல்லாமல் தான் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு வயிறு தெரிச்சல். ஏன்டாடி இப்படி வயிறு தெரிச்சல் பிடிச்சோனா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக அப்படி தாங்க இருக்குது. எல்லாருக்கும் சூப்பராக கிடைச்சில, நம்மளுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையா, எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, கிடச்சிச்சு. ஆனால் வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரெண்டு அமௌண்ட் ஆசைப்பட்டா ரெண்டுமே கிடைக்கல. என்ன பண்ணுது, சரி விடுங்க, நம்மளை சுற்றி நல்லா நம்மளை சுற்றி இருக்கணும், நம்ம நல்லா பார்த்துக்கணும், அவனுங்க நம்மளை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. அவனுங்கன்னு சொன்னது இங்கே எல்லோரும் தான், நீங்கள் எல்லோரும் தான். ஓகேவா, இதே மாதிரியான ஒரு கிவ்அவே வந்து அடுத்த வாரமே நடக்க போகுது. அடுத்த வாரமே இதே மாதிரி ஒரு கிவ்அவே நடக்க போகுது, கண்டிப்பாக பாருங்கள். அந்த கிவ்அவே பெறவங்க நீங்களாகவும் இருக்கலாம், ஏன்னா யாராக அவனாக இருக்கலாம். நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பேர் வந்து எங்கள் மைண்டில் பதிகிற அளவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கினே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள், அந்த மாதிரி கேட்டுருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஸ்குவாட் மேட்ச் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. ரூமோட லிங்க்கு, ஐ மீன் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாத்தையும் தரேன். அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மூலிமா வந்து நீங்கள் உள்ளே இது பண்ணிங்கன்னா நாங்கள் நிறையா ப்ரைஸ் அமௌண்ட் வைக்கிறோம். நம்ம மேலே வந்து டைமண்ட்ஸில் வைக்கிறோம், போக போக வந்து கேஷ் ப்ரைஸ் வைக்க போகிறோம். ஆமாம், கேஷ் ப்ரைஸ் வைக்க போகிறோம் போக. இன்னும் கொஞ்சம் நாளில் பப்ஜி வந்து நம்ம இன்வெட் பண்ணுறோம். உங்கள் பப்ஜி ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சொல்லிவிடுங்க, டெய்லி வாடா வாடா எங்களோட யூடியூப் சேனலில் வேற லெவலில் பண்ணுறாங்களா அப்படின்னு கூப்பிட்டு அடிச்சு வந்துருக்கேன். நான் அடுத்த வாரம் டாப் அப் பண்ண போகிற ஆள் நீங்களாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் வந்து பயமாக பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் தான் என்னை தூண்டும் மற்றவங்களுக்கு கிவ்அவே பண்ணத்துக்கு. ஓகே, இந்த ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு, நம்ம வந்து கிளம்புவோம் அதே தான்.